ஹாய், வணக்கம். இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் என்ன பண்ணேன்ற விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பூஜையும் நாங்கள் கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு டிஃபன் ஐட்டமெல்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலையில் சாமி கும்பிட்றதுக்காக சக்கரை பொங்கல் மட்டும் பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாமும் இலையில் வச்சாச்சு. இப்போ இலையில் வச்சுட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு ஜபிலலியில் வந்துட்டு இபன் பட்டுட்டான்னு ஒரு மால் இருக்குது, அங்கே போகிறோம். அங்கே போகிற வழியில் உங்களுக்கு நான் வந்துட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன், உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. அந்த வ்ளாகில் பார்த்திங்கன்னா அந்த மால் பற்றி என்னென்ன இருக்குது, எனக்கு தெரிஞ்சது என்னென்ன இருக்குது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான், பூஜை முடிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த தான் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ். இங்கே வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டிஃபன் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். என்னென்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி ஊத்தாப்பம் பண்ணியிருந்தேன், சட்னி சாம்பார், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுமே பண்ணியிருந்தேன், மெதுவடை பண்ணியிருந்தேன், தென் பூசணிக்காய் அல்வா பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி சாப்பிட்டுட்டு இருக்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது. இது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு ரெண்டு பிள்ளைங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அபியும் கேளனும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை பேர் கேளன். இது கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 12 o'clock கிட்டே கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டுருக்கோம், காரில் போயிட்டுருக்கோம். அம்மாவும் அபியும் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. அபி கொஞ்சம் நேரம் மட்டும்தான் பின்னாடி அமைதியாக உட்காந்துருந்தாங்க. போக போக எங்கிட்ட வரணும்னு ஒரு அழுகை. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நான் முன்னாடி போயிட்டேன். அதனால் கண்டினியூஸாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ போகிற வழியில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கலாம், வ்ளாக் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இதை எடுத்துகிட்ருக்கேன். இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மால் பற்றி சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு சப்டிவிஷனலாக பிரித்து பிரித்து இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியோட ட்ரெடிஷ்னலையும் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் உள்ளே போயிட்டு நான் பார்த்துட்ருக்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு நம்ம இந்தியன் இது தென் சைனா அது ரெண்டு மட்டும்தான் நான் கவர் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். நான் வந்துட்டு நோட் பண்ணி கவர் பண்ணதை அது ரெண்டு மட்டும் கவர் பண்ணேன். நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வ்ளாக் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இது போயிட்டுருக்குறப்போ அந்த சைடில் அந்த ரோசஸ் எல்லாம் அழகாக இருந்துச்சுன்னு இந்த சைட் வியூவில் இதை எடுத்தேன். ஆக்சுவலி இப்போல்லாம் நான் பின்னாடி போயிட்டேன், அபி வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு பேக் சீட்டுக்கு அம்மா கிட்டே போயிட்டேன். அதனால் சைட் வியூ கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு இருந்தேன். போகிற வழியில் இவருக்கும் எனக்கும் சும்மா ஒரு டிஸ்கஷனுங்க. பிரிட்ஜ் கலிஃபா அந்த பில்டிங் வந்துட்டு இந்த கட் போனால் தெரியுமா, அந்த கட் போனால் தெரியுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். ஏன்னா நான் இன்னும் அங்கே போனதில்லைல்ல, அதனால் என்கிட்ட வந்துட்டு தெரியுமா தெரியாதான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். நான் தெரியும்னு சொன்னேன், இல்லை அவர் தெரியாதுன்னாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசிட்டு போயிட்டுருந்தோம். அவ்வளோதாங்க, அந்த மால்கிட்ட வந்துட்டோம், உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் அந்த மால். இது வந்து ஜபிலலியில் இருக்குது. இந்த மாலோட நேம் வந்து இபன் பட்டுட்டா மால். இதில் லைட்டிங்ஸ் எல்லாம் செம்ம கிராண்டாக, ஆர்கிடெக்ட் ஒர்க் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த காலத்துக்குள்ளே பில்டிங்ஸ்குள்ளெல்லாம் வந்துட்டு இந்த ராஜ பரம்பரையிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த வால் டெக்கரேஷன்ஸு, அந்த டிசைன்ஸு, அதெல்லாம் அப்படியே அழகாக இருந்துச்சு. இந்த லைட்டிங்ஸை பார்த்துட்டு அபி வந்துட்டு ஒரே ஹாப்பி, மேலேயே பார்த்துட்டே இருந்தோம். மால் இருக்கிற வரைக்கும் அபி அழுகவே இல்லாமதே இருந்துட்டான். அம்மாவும் அவங்களும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த மாலில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு கனெக்ட் ஆகிற அடுத்த இது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கை மாதிரி தெரியுது இல்லையா, அந்த ஸ்கையில் அதோடய வால் வந்துட்டு அப்பர் வால், அது அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம ஒரு இது ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. இதை ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு இது கேப்சர் பண்ணேன். இங்கே பாருங்களேன்,
இது இதானா ஏதோ ஒரு கண்ட்ரியோட இது தான் இது பண்ணியிருக்காங்க. எனக்கு அது நான் அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணல. நான் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். அவி அவங்க அப்பா அந்த அண்ணா அந்த குழந்தை கேளுன்ற ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நான் அம்மா டினி அவங்க மிஸ்ஸஸ் அவங்கெல்லாம் பின்னாடி நடந்து வந்துட்டுருந்தோம். எல்லா விதமான ஷாப்ஸும் இருந்துச்சு சைடில் எல்லாம் வந்துட்டு பிராண்டட் ஷாப்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. இதுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, பட் நான் அந்த வீடியோ எடுக்கல. இந்த ஆர்கிடெக்டெல்லாம் பார்க்கறதுக்காகவே வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. மேலே இருந்து ஃபுல்லாகவே செம்ம ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐயோ பார்க்க அழகா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் செக்ஷனுக்குள்ள வந்தேன். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டெட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாலில் வந்துட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணேன். இப்படி கழட்டினோடனே ஸ்டெட்டு எங்கே போச்சுன்னு தெரில, மிஸ் ஆயிடுச்சு. சரி மறுபடியும் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளே போயிட்டு ஸ்டெட் வாங்கிட்டு சும்மா அது அவங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக இது எடுத்தது. அழகழகாக இருந்துச்சு ஸ்டெட்ஸெல்லாம். பட் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டெட்டெல்லாம் விரும்ப மாட்டேன். ஒரு சிம்பிளான ஸ்டெட்டு தான் லைக் பண்ணுவேன். பட் எல்லாமே ஒரு எல்லோனா எல்லோவில், ரெட்னா ரெட்டில் அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி சிம்பிளாகலாம் போட்டால் அழகாக இருக்கும். பட் இன்னொரு நாள் போய் தான் இதை வந்துட்டு இதை பார்க்கணும். கம்மி விலைக்கும் இருந்துச்சு. இதெல்லாம் காஸ்ட்லி, அதெல்லாம் நம்ம போடல. இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம இந்தியன் கோட்டை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இந்தியன் கோட், சைனா கோட் அந்த மாதிரி சப்டிவிஷனெல்லாம் எல்லாம் பிரித்து பிரிச்சுருந்துச்சு கொஞ்சம் சர்டைன் டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம். இது பார்த்திங்கன்னா இந்த யானை மேலே ஒருத்தர் உட்காந்துருக்குறாங்க இல்லையா, அது வந்துட்டு அவங்க மூவபிள் மாதிரி காமிச்சிருந்தாங்க. யானை சவாரி பண்ணுற மாதிரி இருந்தது. இது ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா டூரிஸ்ட்டும் இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு மேலே அந்த அந்த அங்கே ஒருத்தர் யானை மேலே உட்காந்துருக்கறையில அவருக்கு மேலே வந்துட்டு ஒரு பாம்பு இருக்குது, அதுவும் மூவபிள் ஆகுது. அதுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, அவங்களும் அப்படியே அசைகிற மாதிரி இருந்தது. அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அது வந்துட்டு உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். அபி வேறு அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட ராசிபலன் இருக்கு இல்லையா, அந்த ராசிபலனோட ஒவ்வொரு இது இருக்கும்ல, மேஷம்னா வந்துட்டு ஆடு அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த சிம்பிளை இண்டிகேட் பண்ணி ஃபுல்லாக எல்லா ராசிபலனையும் அதை வச்சுருந்தாங்க. உங்களுக்கு நான் எதுன்னு காட்டுறேன், அந்த கோல்டன் கலரில் இருக்கு இல்லையா சர்க்கிளில், அதெல்லாம் அது ஆக்சுவலி ஜூம் பண்ணி எடுக்க முடியல. இது ரொம்ப மேலால் இருந்துச்சு. மேலால் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இது அவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியாது அந்த ஒவ்வொரு ராசிபலனோடதும். இதுவும் நல்லா இருந்துச்சு. இங்கே இதுக்கிட்டையும் நிறையா பேர் வந்து நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்தது நாங்கள் எது போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கோர்ட் போனோம். இது வந்துட்டு சைனாவோட பில்டிங்ஸு அங்கே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சைனாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க பில்டிங்ஸு. இங்கே உள்ள ஒரு பெரிய ஷிப் இருந்துச்சு. அந்த ஷிப்பெல்லாம் அழகாக ரொம்ப பெரிய ஷிப்புங்க, நெஜ கப்பல் மாதிரியே இருந்தது. இது உள்ளே போயிட்டுருக்கோம். இது உள்ளே போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா இது ஃபுல்லாக மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அதே சைனாலேயே இருக்கிற மாதிரியே இருந்தது. அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக நீட்டாக எல்லா ஒர்க்கும் நீட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தியேட்டர் ஒன்று இருந்துச்சுங்க.
அந்த தியேட்டர் இதுக்குள்ளேயே தியேட்டர் இருந்துச்சு. இது வந்துட்டு லெஃப்ட் வைஸ் எல்லாம் அந்த மாதிரி மால் இல்லை, சும்மா ஃப்ளோர்லேயே தான் இருந்தது. லிஃப்டெல்லாம் இந்த மாலில் கிடையாது, நல்லா இருந்துச்சு இந்த மால். கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு 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 கார் மாதிரி இருக்குது, அதில் அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு 10 grams கொடுத்தா ஃபுல் மாலையும் அவங்க வந்துட்டு சுற்றி பண்ணுவாங்க. இது அந்த ஷிப்புக்கு பின்னாடி ஃபவுண்டைன் இருந்தது, அதுக்கிட்ட அபியும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஷிப்புக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கலான்னு கொஞ்சம் பட் க்ரௌட் நிறையா இருந்ததுனால அங்கே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இங்கே நான் சொன்னேன் இல்லையா தியேட்டர் உள்ளே இருக்குன்னு, உள்ளே நாங்கள் போகிறப்ப தான் தியேட்டர் ஃபிலிம் முடிச்சு வந்தாங்க. என்ன படம் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டரும் ஈஸ்வரனும் போட்டிருந்தாங்க. இவர் பொங்கலுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு தான் கேட்டார், பட் அபி இருக்கிறனால முடியாது, அபிக்கு அந்த சவுண்ட்லாம் அவனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல அப்படின்ட்டு வேணான்னு சொல்லிட்டோம். எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம், பார்த்து முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இது கிளம்புறப்போ சன்செட் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு காஃபி பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.